வணக்கங்க இன்னைக்கு நம்ம டிஆர்பி தமிழ் தேர்வுக்குரிய ஒரு பாடப்பகுதியை தான் காண இருக்கிறோம் 10வது இயலில் நாடக இலக்கியம் என்கிற பகுதியில் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களை பற்றி தனியாக வினாவானது கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது எப்படி நம்ம சங்கரதாஸ் சுவாமிகளை பார்த்தோமோ அதே போல பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களுடைய பெயரை தனியாக கொடுத்து அவரை பற்றிய செய்திகளை நம்முடைய பாடப்பகுதியில் சேர்த்திருக்கிறார்கள் அதனால் அதனை நன்கு கற்க வேண்டியது அவசியமாகிறது பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் 1873 ஆண்டு சென்னையில் இருக்கக்கூடிய பம்மல் என்ற இடத்தில் பிறந்தார் அவருடைய பெற்றோர் விஜயரங்க முதலியார் மாணிக்கவேலு அம்மாள் என்போர் ஆவர் அவருடைய தந்தை விஜயரங்க முதலியார் ஒரு தமிழாசிரியராக பணியாற்றினார் சிறந்த நூலாசிரியரும் கூட அவருடைய வீட்டில் 2000க்கும் மேற்பட்ட நிறைய நூல்கள் கற்பதற்காக இருந்தன ஆங்கிலத்திலும் தமிழிலுமான நூல்கள் வீட்டிலேயே சிறிய நூலகமே இருந்தது அதனால் இளமையிலேயே பம்மல் சம்பந்த முதலியார் நன்கு கற்று தேர்ந்தவராக விளங்கினார் கோவிந்தசாமி நாயக்கர் உயர்நிலை பள்ளியில் தன்னுடைய பள்ளி படிப்பையும் மாநில கல்லூரியில் பிஏ படிப்பையும் சென்னை பல்கலைக்கழகத்தில் வரலாறு படிப்பையும் சட்டக்கல்லூரியில் சட்டத்தினையும் பயின்றார் ஆரம்பத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார் அதன் பிறகு நீதிபதியாக பதவி உயர்வும் அடைந்தார் நீதிபதியாக இருந்தபோதிலும் வழக்கறிஞராக இருந்தபோதிலும் இடையிடையே தன்னுடைய நாடக பணியையும் ஆற்றி வந்தார் இவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் பல நாடக நூல்களை எழுதியுள்ளார் மிகச்சிறந்த இதழாளர் நாடகத்திற்காக ஒரு இதழை இவர் நடத்தியிருக்கிறார் மிகச்சிறந்த நடிகர் நாடக நடிகர் திரைப்பட நடிகரும் கூட மிகச்சிறந்த இயக்குனர் நாடக இயக்குனர் திரைப்பட இயக்குனரும் கூட இவர் சில படங்களை நடித்து இயக்கி வசனமும் அதற்கு எழுதியிருக்கிறார் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களுடைய இயற்பெயர் திருஞான சம்பந்தம் என்பதாகும் இவருடைய சிறப்புகள் தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் பம்மல் சம்பந்த முதலியார் நாடக உலகின் பிதாமகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் பம்மல் சம்பந்த முதலியார் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் மேடையின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பம்மல் சம்பந்த முதலியார் நாடக பேராசிரியர் இதற்கும் நாடக தலைமை ஆசிரியர் இதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் நாடக உலகின் பிதாமகன் பம்மல் சம்பந்த முதலியார் நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் மேடையின் ஷேக்ஸ்பியர் பம்மல் சம்பந்த முதலியார் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் 1924 முதல் 1928 வரை நீதிபதியாக பணியாற்றினார் 1891 முதல் 1936 வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாடக ஆசிரியராகவும் தன்னுடைய பணியை இடையிடையே நடத்தி வந்தார் 1931 முதல் திரைத்துறையில் தடம் பதித்தார் இவருக்கு நாடகத்தில் ஆர்வம் வர காரணம் பெல்லாரியிலிருந்து வந்த நாடக குழுவினரே ஆவர் பெல்லாரியிலிருந்து வந்த நாடக குழுவினரும் பார்சி நாடக குழுவினரும் மிகச்சிறந்த முறையில் நாடகங்களை நடத்தினர் அதற்கு முன்பு நம்முடைய தெருக்கூத்து நாடகங்களையே பார்த்து கொண்டிருந்த அவருக்கு பார்சியிலிருந்து வந்த நாடக குழுவிலும் பெல்லாரியிலிருந்து வந்த நாடக குழுவிலும் வழக்கறிஞர் மருத்துவர் கற்றோர் பலர் நடிகர்களாகவும் இயக்குநர்களாகவும் இருந்தது வியப்பிற்குரிய ஒரு நிகழ்வாக இருந்தது அதற்கு முன்பு வரை படிக்காதவர்கள் ஏதேனும் செய்யுள் பகுதியை விழாக்களில் இரவு நேரங்களில் பாடக்கூடிய தெருக்கூத்தை தான் பார்த்திருக்கிறார் அதில் நடிக்கக்கூடியவர்களும் சரி நாடகத்தை காணக்கூடியவர்களும் சரி பெரும்பாலும் கல்லாதவர்களாகவே இருப்பார்கள்
அதனுடைய தரத்தை மேம்படுத்தி தெருக்கூத்தாக இருந்த நாடகங்களை மேடை நாடகங்களாக மெருகேற்றக்கூடிய விதத்தினை அவர் மேற்கண்ட குழுக்களிலிருந்து கண்டறிந்தார். 1883 புஷ்பவள்ளி நாடகத்தையும் அலெக்சாண்டரும் கல்வனும் என்ற நாடகத்தையும் இயற்றினார். 1891 சுகுண விலாச சபை என்ற சபையினை ஏற்படுத்தி சிறப்பான நாடகங்களை இயற்றியும் நடித்தும் காண்பித்தார். சுகுண விலாச சபை மூலம் பல புதுமைகளை தன்னுடைய நாடகத்தில் நிகழ்த்தி காட்டினார். தெருக்கூத்து நாடகங்களை மேடை நாடகங்களாக மெருகேற்றி காட்டினார். பாமர மக்கள் நடித்துக் கொண்டிருந்த கலையை கற்றோரும் நடிக்கக்கூடிய கலையாக மாற்றினார். மேல்தட்டு மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய விதத்தில் நாடகங்களை அமைத்தார். கூத்தாடிகள் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருந்த நாடக கலைஞர்களை கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் என்று அனைவராலும் பெருமிதத்தோடு அழைப்பதற்கு காரணமாக இருந்தார். அதற்கு முன்பு வரை சுப முடிவு அது மகிழ்ச்சியான முடிவுகளையே கொண்டிருந்த நாடகங்கள் சோக முடிவிலும் சிறப்பாக அமைக்க முடியும் என்பதனை நிகழ்த்தி காட்டியவர் பம்மல் சம்பந்த முதலியார். அதுபோல தெருக்கூத்தில் விடிய விடிய இரவு முழுக்க நடந்து கொண்டிருந்த நாடகங்களை நேரத்தை மாற்றியமைத்து 3 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரை இருக்கக்கூடிய நாடகங்களாக மாற்றியமைத்து புரட்சியை செய்தார். மேடையமைப்பு, திரையமைப்பு, ஒப்பனை, அலங்காரம் போன்றவற்றை மேற்கத்திய பாணிகளை பின்பற்றி மிகவும் பிரம்மாண்டமானதாக அனைவரையும் கவர்ந்தெழுக்கக்கூடியதாக அமைத்தார். 91 வரை வாழ்ந்த அவர் தன்னுடைய 81வது வயது வரையில் நாடக பணியில் சீரும் சிறப்புமாக பணியாற்றினார். 81வது வயதில் கண் பார்வை சரியாக தெரியாத பொழுதுகளில் தான் சொல்ல சொல்ல இன்னொருவர் எழுதி அந்த நூலை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டார். சிறந்த வழக்குரைஞராகவும் பணியாற்றினார். ஒருபுறம் நாடக கலைஞராக இருந்த போதிலும் மற்றொரு புறம் அவருடைய வழக்குகளை சீரிய முறையில் முடித்து கொடுத்தார். குறைந்த செலவிலும் குறுகிய காலத்திலும் அவரிடம் வரக்கூடியவர்கள் தங்களுடைய வழக்குகளில் வெற்றி பெற்று திரும்பினார்கள். அதனால் நீதிபதி என்ற பதவி உயர்வையும் அவர் பெற்றார். 81வது வயதில் தள்ளாத முதுமையில் கண் தெரியாத போதும் தளராமல் நாடக பணியை ஆற்றினார். 91வது வயதில் 1964 இயற்கை அவரை அழைத்து கொண்டது. மரணமடைந்தார். அவருடைய நாடகங்களில் நவீன கருத்துக்கள் பல இடம்பெற்றன. உரைநடை வடிவில் நாடகங்கள் இருந்தன. அவருடைய காலத்திற்கு முன்பு வரை செய்யுள் வடிவில் இருந்த நாடகங்களை உரைநடை நாடகங்களாக மாற்றினார். பாடல்கள் இடையிலேயே வரக்கூடிய நிலையை மாற்றி பின்னணியில் இசை மட்டும் வரும்படி தன்னுடைய நாடகங்களை அமைத்தார். எதுகை மோனையோடு கூடிய சிறப்பான உரைநடைகளை அவர் அமைத்தார். அவருடைய உரைநடைகளை நடிக்கக்கூடிய நாடக நடிகர்கள் அனைவரும் நன்கு மனப்பாடம் செய்து பலமுறை திரும்ப திரும்ப நடித்து பார்த்து அதுவும் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையுடனேயே பலமுறை திரும்ப திரும்ப செய்து பார்த்து அதன் பிறகே மேடைகளில் அரங்கேற்றினார். பல மொழிபெயர்ப்பு நாடகங்களை அவர் தமிழாக்கம் செய்தார். அவற்றை அப்படியே மொழிபெயர்க்காமல் நம்முடைய தமிழ் மொழியினுடைய தமிழர்களுடைய பண்பாட்டிற்கும் நாகரிகத்திற்கும் ஏற்ற வகையில் தழுவல் நாடகங்களாக மொழியாக்கம் செய்து அதன் பிறகு வெளியிட்டார். அன்றைய காலகட்டத்தில் பல சிறந்த அறிஞர்கள், படித்தோர், கற்றவர்கள் நடிகர்களாக அவரிடம் பணியாற்றினார்கள். சர் சி பி ராமசாமி ஐயர், எம் கந்தசாமி முதலியார், சர் ஆர் கே சண்முகம் செட்டியார், வி சீனிவாச ஐயங்கார், வி சி கோபால ரத்தினம், எஸ் சத்தியமூர்த்தி போன்ற கற்ற பல நடிகர்கள் அவரிடம் பணியாற்றினார்கள். சர்பட்டம் பெற்றவர்கள் கூட அவரிடம் நாடக சபையில் இருந்தார்கள். அவருடைய 22வது வயதில் லீலாவதி, சதி சுலோச்சனா போன்ற நாடகங்களை இயற்றி நடித்தார்.
அவருடைய வாழ்நாளில் 94 நாடகங்களை அவர் எழுதியுள்ளார். 5000 இடங்களில் அவருடைய நாடகங்களை மேடையேற்றியுள்ளார். சென்னை, பம்பாய், கல்கத்தா, டெல்லி போன்ற இந்தியாவின் பல இடங்களில் அவருடைய நாடகங்கள் மேடையேற்றப்பட்டுள்ளன. கடல் கடந்து இலங்கை, பர்மா போன்ற இடங்களிலும் அவருடைய நாடகங்களை அரங்கேற்றியுள்ளார். அவருடைய மனோகரா என்ற நாடகமானது 859 முறை நடிக்கப்பட்டது, மேடையேற்றப்பட்டது. அவருடைய லீலாவதி, சுலோச்சனா என்ற நாடகங்கள் 300 முறை மேடையில் நடிக்கப்பட்டுள்ளன. அவருடைய 30 தமிழ் நூல்களும் 30 ஆங்கில நூல்களும் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. பம்மல் சம்பந்த முதலியாரின் சிறப்பு, அவருடைய நாடகங்களுக்கு தலைப்பு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பல புதிய தொழில்நுட்பங்களை மேடையமைப்பிலும் நடிப்பிலும் அவர் உட்புகுத்தினார். அவருடைய நாடகங்களில் ஆண்களே பெண் வேடமிட்டு நடித்தனர்.